ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டாக்டர் பாலா யூடியூப் சேனல். பார்த்துட்டல என்னென்னு கேட்குறீங்களா? ஸ்பைடர் மேன். ஏன் தமிழ் படம், தெலுங்கு, ஹிந்தி, கிரிக்கெட்டு, சர்வே மட்டும் இல்லை, ஸ்பைடர் மேன் ரைட் ரிலீஸ் ஆகிருக்கு. உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும். கல்ஃபில் கிட்டத்தட்ட 700-800 ஸ்க்ரீனு, யூஏயில் மட்டுமே துபாய், ஷார்ஜா, அபுதாபி, அஜ்மான்லாம் கிட்டத்தட்ட 250 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண ஷோஸ், நாட் ஸ்க்ரீன் ஷோஸ், சாரி. ஓ, இன்றைக்கி தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வேறு லீவா கல்ஃபில்? அமக்கலாம். ஸ்பைடர் மேன் பற்றி கேட்கணுமா? எனிவே, நான் பார்த்த வரைக்கும் ஸ்பாய்லர்லாம் எதுவும் சொல்லலை, கதைலாம் சொல்லலை, சில விஷயங்களை ரசித்தேன், அதை நான் படப்படன்னு சொல்லிடுறேன். ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம் 2.5 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தது ஃபார் ஃப்ரம் ஹோம் வந்தது 2019, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2.5 மணி நேரம் படம் வந்திருக்கு. படம் டிசப்பாயிண்ட் பண்ணுதா? இல்லவே இல்லை, கண் இமைக்கவே மாட்டேங்க. நோ டிசப்பாயின்ட்மெண்ட் ரைட். ஸ்பைடர் மேன் கூட உள்ள பாண்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஜெனரேஷன் ஆகட்டும், 90s கிட் ஆகட்டும், எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர் ஸ்பைடர் மேன். ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான அபிப்பிராயம் இருக்கும். சில பேருக்கு அவர் பறக்கிறது பிடிக்கும், அடிக்கிறது பிடிக்கும், டைலாக் டெலிவரி பிடிக்கும், இந்த மாதிரி மிக்ஸ்டு எமோஷனான ஃபேன்ஸ் தான் உள்ளே வருவாங்க. யார், நோபடி ஹேட் ஸ்பைடர் மேன். இதுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மார்வல் ஃபிலிம்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், அவெஞ்சர்ஸ், இந்த தோர், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், அந்த மாதிரி படம்லாம் எடுத்துவாங்க. ஆனால் அவங்க எடுத்துலேயே பெஸ்ட்டு ஹை பட்ஜெட்டில் பிக்கஸ்ட் ஃபிலிம்னால் இந்த ஸ்பைடர் மேன் தான். ட்ரிபியூட் டு தி ஸ்பைடர் மேன் ஃபேன்ஸ், அத்தனை ஃபேன்ஸுக்கும் எமோஷனலாக ஆக்கிடுது உங்களை. அந்த படத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க ஃபோனை, ஃபோன் இருந்தால் டிஸ்டர்ப் ஆகணும், வாட்ஸ்அப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்த்து, எதுவுமே யாரும் பாடம் பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மிஸ்டீரியாவை மர்டர் ஆகிடுறாரு. அந்த மர்டர் பழியை தூக்கி நம்ம ஸ்பைடர் மேனில் போட்டுறாங்க, ஹாலண்ட் மேலே, டாம் ஹாலண்டு. அதுலேருந்து அவர் எப்படி வந்தார், அவர் எந்தெந்த பிரச்சனையில் மாட்டுறாரு, ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிடுது. இது வரைக்கும் யார் ஸ்பைடர் மேன் தெரியாது, இப்போ தெரிஞ்சிருது யார், பீட்டர் தான் ஸ்பைடர் மேனு. ஸோ மக்கள் மனசில் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வருது. மக்கள் மனசுலேருந்து இவர் தான் ஸ்பைடர் மேன் இருந்து அழிக்கணும். அது அந்த விசார்ட், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஹெல்ப் எடுத்து அதை எப்படி அழிக்க ட்ரை பண்ணுறாரு, வேறு உலகம், வேறு யூனிவர்ஸுக்குள்ளே போகிறதுக்கு எப்படி ட்ரை பண்ணுறாருன்னும் போது மல்டிவர்ஷன் வந்தது. வந்தால் போனால் சுட்டான் ரிப்பீட்டு. அந்த மாதிரி ஏகப்பட்ட வில்லனுங்க வந்துடுறாங்க. பழைய கேரக்டர் வருது, புது கேரக்டர்ஸில் வருது, புது மெமரிஸ் வருது, பழைய மெமரிஸ் வருது, ஏகப்பட்ட விஷயம். அப்படியே சக்கர் ரோலர் காஸ்டர் மாதிரி கிளைமேக்ஸ் ரோலர் காஸ்டர் தான். மேலேயும் கீழே ட்ருன்னு உங்களை அசத்திடணும், கண்ணை மிக்க மாட்டேங்க. எமோஷனலாக பாண்ட் இருக்குது. ஃபன்னி மூமெண்ட்டும் நிறையா இருக்குது, சில காமெடி ஃபன்னி மூமெண்ட்லாம். ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது தேட்டரில் விசில் பறக்குது பாருங்கள், இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் அவங்களுக்குன்னு. அப்பா, அது பிரமிக்க வைக்குது, பிரம்மாண்டம். நமக்கு தெரியும் இது எல்லாமே நிறையா கிராஃபிக் ஒர்க், சிஜி ஒர்க்லாம் இருந்தாலும் லார்ஜர் தன் லைஃபாக, ரியலிஸ்டிக்காக, ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, இன்னும் 3D பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர ஃபன்னாக இருக்கும் இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு. ஒன்றுமே ரமி என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு கதை எதுவும் சொல்ல. நிறைய விஷயங்களுக்கு ஸ்பாய்லர் நான் சொல்லலை. கிளைமேக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. செகண்ட் ஹாஃபு ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. போஸ்ட் கிரெடிட்ஸ் காட்டுறாங்க இல்லையா, கடைசியில் முடியுமா, அதுவும் பாருங்கள். நிறைய இடன் குறியீடுகள்லாம் இருக்குது. ரியலி ட்ரிபியூட் டு பாண்டிங் பிட்வீன் ஃபேன்ஸ் அண்ட் ஸ்பைடர் மேனுக்கும் பாண்டுக்கும் உள்ள பாண்டிங் இருக்குல்ல ஃபேன்ஸ், அதுக்கு நல்ல ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. வில்லனாக, ஃப்ரெண்ட்ஷிப்பாக, எது முக்கியன்றதாகட்டும், ஐடென்டிட்டி ரிவீல் ஆனதுக்கப்புறம் தன்னோட சொந்தம் நியர் அண்ட் டியருக்கு வர பிரச்சனைகள் வந்து இவர் எப்படி மீறுறாரு, அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறதெல்லாம் 2.5 மணி நேரத்தில் கடகடன்னு ஸ்பீடாக போகுது. ரோரர் கோஸ்டர் மாதிரி படம். படம் தேட்டரில் பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கணும். பல லாங்குவேஜில் டப்பாக இருக்குது, நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன், நீங்களும் போய் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக நம்புற மாதிரியே இருக்குது. பிரிட்ஜு மேலே ஒரு ஃபைட் இருக்குது பாருங்கள், அதை கார் மேலே ஏறி நின்று சிட்டி ரூபம் மாறி வருவார் நம்ம, அது மாதிரி ஒரு சீன்லாம் விசில் அடங்குறதுக்கே 4-5 நிமிஷம் ஆகுது. இன்னும் பர்ஃபெக்ட் பேலன்ஸ், உங்கள் மூளையை கசக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன, அது இப்போ நடக்கும், அப்போ நடக்கும், ஏன் அப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குதுன்னு. எல்லா மார்வல் சீரீஸும், எல்லா ஸ்பைடர்மேனும் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் இதை மட்டும் பார்க்குறவங்களுக்கு நிறைய இது என்ன, இது என்ன, ஏன் இதுக்கெல்லாம் கத்துறாங்க, இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி நமக்கு தோண வைக்கும். பட்டு மஸ்ட் வாட்ச். கிறிஸ்மஸ் நியூ இயர் ட்ரீட்டு இந்த வருஷம். முதலே ஆகஸ்ட்லேயே ரிவ்யூ இது வந்துருச்சு ட்ரெய்லர், உங்களாருக்கு தெரியும். ட்ரெய்லரே மில்லியன் கணக்கில் போச்சு எல்லாம். நானும் கூட அதை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ட்ரெய்லர். எனிவே, ஒர்த்து. ட்விஸ்ட்டு இன்னும் இன்டெலிஜென்ட்டாக எடுத்திருக்காங்க, இன்டென்ஸ், இன்னும் ஸ்மார்ட்னஸ் நிறையா தெரியுது அந்த படத்தில். ஏகப்பட்ட உழைப்புகள், ஏகப்பட்ட பிக் பட்ஜெட், இத்தனை பீப்புள். மார்வல் ஃபிலிம்ஸ்னாலே அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ உண்டு. டிசி ஃபிலிம்ஸுக்கு ஒன்று, மார்வல் ஃபிலிம்ஸுக்கு ஒன்றுன்னு. அந்த இதில் அதுக்கு நோ வே ஹோம் படம் பார்த்து நோ வே ஹோம் வீட்டுக்கே போக மாட்டீங்க, 2வது ஷோக்கு உட்காந்துருவீங்க. சில பேர்லாம் அப்படி தான் பேசிக்கிறாங்க பக்கத்தில், நோ வே ஹோம் அந்த அளவுக்கு அது பார்த்து அந்த மாதிரி படம் தான் பார்க்கணுன்ட்டுன்னு. ரைட், கூடுமான வரைக்கும் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல வருதுங்க. நிறைய ஸ்பாய்லர் இருக்குது, நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது படத்தில். தேட்டரில் போய் பாருங்கள், பக்கத்தில் இருக்கங்க, போங்க, தட்டுங்க, தூங்க, பாருங்கள் ரிப்பீட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வாட்டி பார்ப்பாங்க இந்த படத்தை கண்டிப்பாக. எனக்கு பிடிச்சிருக்கா? பிரமாதமாக பிடிச்சிருக்கு. நார்மல் ஃபிலிம் கிடையாது, திஸ் இஸ் அ ஸ்பெஷல் ஃபிலிம், ஸ்பெஷல் ஃபிலிம் ஆஃப் த இயர், ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மார்வல், ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் ஸ்பைடர் மேன். எல்லாமே ஸ்பெஷல் ஆட் பண்ணிங்க, வெரி வெரி ஸ்பெஷல். ஓகே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கீழே தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.